பல்லை இரும்பிறவை சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நரியளிக்கும் வாதவூரியம் கோல் திருவாசகம் எனும் தேன் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க கோக்கழியாண்ட குரு மனிதன் தாழ் வாழ்க ஆகமும் ஆகி நின்ற அந்நியப்பான் தாழ் வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க பிறப்பருக்கும் பெஞ்சகன் தன் மெய்கழகல் வெல்க புறத்தார்க்கும் செய்வன் தன் பூங்கழகல் வெல்க கரங்குவியார் உள்மகிழும் கோன்கழகல் வெல்க சிறங்குவியார் ஓங்கு வைக்கும் சீரோன் கழகல் வெல்க ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி நேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரா பெருந்துறினம் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி. நண்பர்களே வணக்கம். இந்த அடியன் சொல்கிறது கவனிங்க, சிவன் திருவடியை போற்றி சொல்கிறேன். கடன் கொடுத்தவர்கள் திருப்பி கொடுக்கவில்லை, மன அழுத்த நோயினால் வாழ்கிறீர்கள், வருத்தம் பெரிய வருத்தம், மன அழுத்த நோய் பெரிய பெரிய நோய், வீடு கட்ட முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பொருள் இல்லை கொடுத்தவங்க கொடுக்க முடியல மாதனும் கொடுக்க முடியல, இது ஒரு பிரச்சனை எல்லா வீட்டில் இருக்குது, நிறைய வீட்டில் கோர்ட்டில் கேஸ் இருக்குது சாதகமாக இல்லை, ரொம்ப வருத்தத்தில் இருக்கீங்க. இது மாதிரி பல பிரச்சனை நிறைய இருக்குது, கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் திரும்பி வந்துட்டாங்க, இப்படி ஒரு வருத்தம், கல்யாணம் பண்ணி குழந்தை இல்லை அது ஒரு பெரிய வருத்தம், இது மாதிரி பல பிரச்சனைகள் நிறைய இருக்குது. இது பெரிய மற்ற கருத்து வேறுபாடு, கணவன் மனைவி கருத்து வேறுபாடு, உத்தரவு ஒருத்தர் சொல்கிறது உத்தரவு ஒருத்தர் கேட்குறதில்லை, சொன்னாலும் சலிப்புத்தன்மையாக சொல்கிறாங்க, மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது, நிம்மதி போயிடுது, நிம்மதி தான் மனுஷனுக்கு வேணும், ரொம்ப ரொம்ப அவசியம் மனுஷனுக்கு நிம்மதி தான், இதை தான் செல்வம் இருந்தாலும் அன்பான குழந்தை அன்பான மனைவி இருந்தால் அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும். செல்வத்தையும் நாடுங்க, தப்பு இல்லை, கொஞ்சம் குறைச்சிக்குங்க, பணம் ஒன்று மட்டும் வாழ்க்கை இல்லை, 16 செல்வங்களில் பணம் ஒன்று தான் முக்கியம்னு சில பேர் இருக்காங்க. அன்பான மனைவி அன்பான குழந்தை நிம்மதி இருந்தால் பெரிய கோயில் மாதிரி தெரியும், அது தேடி தேடி கோயிலை தேடி போகிறாங்க, தோசையும் தேடி போகிறாங்க, நிம்மதி இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி நிறைய பேர் நிம்மதி இல்லாமல் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, சாகும் வர நிம்மதி இல்லை, அந்த நிம்மதி வேணுனாக்கா இந்த பரிகாரம் பண்ணுங்கள், சிறந்த பரிகாரம் போல சூழலில் இருக்குது, அதனால் சொல்கிறேன் இது ஃபாலோ பண்ணுங்கள், 48 நாள் ஃபாலோ பண்ணுங்கள், அமோகமாக இருப்பீங்க, சிறப்பாக இருப்பீங்க, இந்த குடும்பம் மகிழ்ச்சியில் இருக்கும், நிம்மதி நிம்மதியை நாடுங்க, நிம்மதியை தேடுங்க, நிம்மதியே வாழ்வின் நோக்கம். ஆனால் இது அனைத்துக்கும் ஒரே சின்ன பரிகாரம், ஒரு நல்ல நாள் பார்த்து, ஒரு முகூர்த்த டைமில் அந்த நாள் நல்ல நாள் பார்த்து, ஒரு தலைவாழை இலை, நல்லா கவனிங்க நண்பர்களே, பெரிய துன்பங்கள் தீர ஒரு தலைவாழை இலை, ஒரு பச்சை வாழைப்பழம், ஒரு புளி அகத்திக்கீரை, சிட்டிக்க மஞ்சள் தூள், வாசப்படிக்கு முன்னாடி கற்பூரம் ஏற்றி கொண்டு போய் அதை காமிச்சிட்டு அப்படியே மடித்து பசுமாட்டு கொடுத்துருந்தோம், சூரியன் வரத்துக்கு முன்னாடி என்ன கைமலை தரணும், செவ்வாய் விழாவின் நாயர், இதை பண்ணிங்கனாக்கா சகல தோஷமும் நிவர்த்தியாகும், முன்னோர்களுடைய பித்திருக்கள் தோஷம் நிவர்த்தியாகும், கர்மங்கள் விலகும், பாவங்கள் விலகும், அனைத்தும் நன்மையே சிறப்பாக இருக்கும். வாழ்க தமிழ், நமச்சிவாயம்.